இப்பொழுது நம் விழாவின் நாயகன் திரு பத்மஸ்ரீ டாக்டர் திரு நல்லி குப்புசாமி செட்டியார் ஐயா அவர்கள் பேச அழைக்கிறோம். அதற்கு முன் நம் மறைந்த ஆரம்பிக்கிற விஸ்வநாதன் ஐயா அவர்கள் அவரை பற்றி பேசிய ஒரு சில வார்த்தையை நினைவு கூர்ந்து ஐயாவை அழைக்க இருக்கிறோம். இப்போ சொல்லும் போது நம்ம போத்தீஸ் ஐயா அவர்கள் கூட சொன்னாங்க, இன்றைக்கி வந்து விஸ்வநாதன் சார் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலேயே இந்த ஒரு காரணத்துக்காகத்தான் பேச்சில் வந்து ஐயாவை நாங்கள் சேர்த்துக்கிட்டோம். ஒவ்வொருத்தரை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி ஐயா அவர்கள் வந்து அவங்கள பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத சேர்த்து ஸ்பீச் தயார் பண்ணதுக்கு முக்கியமான காரணம் அவருடைய அந்த ஆன்மா இங்கே ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறதுல எங்களுக்கு எந்த விதமான ஐயமும் இல்லை. நன்றி ஐயா அவர்களே. சில்க் ஷாப், பட்டுக்கடை, சில்க் இண்டஸ்ட்ரி என்பதற்கு இந்தியா பூராவும் ஓர் அங்கீகாரம் இருக்கிறது. ஏன் என்றால் ஒரே ஒரு மனிதரால், டாக்டர் நல்லி குப்புசாமி செட்டியார் அவர்கள்தான். ஐயா அவர்களை பேசுமாறு அன்போடு அழைக்கிறோம். கிட்டத்தட்ட எல்லாரும் எல்லா விஷயமும் விவரமாக சொன்னாங்க. சிவகுமார் சொன்னார், அது அப்துல் காதர் சொன்னார், பன்னீர்செல்வம், அதே மாதிரி ரமேஷ். இருந்தாலும் ஒன்று சில பழைய விஷயங்கள் சொல்லலாம்னு தோன்றுறது. முதல்ல 1955 முன்னாடி வீவர் சர்வீஸ் சென்டர்ன்ற அமைப்பு கிடையாது. பீப்புள் ஜெயிக்கர் வந்து நேரு ஃபேமிலிக்கு ரொம்ப வேண்டியவங்க. அவங்க பீப்புள் ஜெயிக்கரும் இங்கே எப்படி ருக்மணி தேவா ரெண்டு பழைய பழைய புடவைகள்லாம் மகாராஜாக்கள் வீட்டிலேருந்து அல்லது கோயிலிருந்து வாங்கி சேகரித்து வச்சுருந்தாங்களோ அதே மாதிரி பீப்புள் ஜெயிக்கரும் சேகரித்து வச்சுருந்தாங்க. வச்சுட்டு இது திருப்பியும் ரிவைவ் பண்ணணும், ஏற்கனவே ஒரு காலத்தில் இருந்த டிசைன் திருப்பி வரணும்னு சொல்லிட்டு அவங்க முயற்சி எடுத்துட்டாங்க. அதுக்கு அவங்க தனிநபராக ஒன்றும் பண்ண முடியாதுன்றதுக்காக நேரு கிட்ட பேசும்போது இதுக்கு ஏதாவது அமைப்பு ஏற்படுத்தணும்னு சொன்னாங்க. என்ன செய்யணும்னு சொல்லணும் நேரு கேட்டால், இது மாதிரி வீவர் சர்வீஸ் சென்டர்னு ஒன்று ஆரம்பித்து முக்கியமான இடங்கள், இப்போ இவர் கூட பன்னீர்செல்வம் சார் கூட வாரணாசியில் வீவர் சர்வீஸ் சென்டரில் இருந்தார். அது மாதிரி இந்த நெசவு கைத்தொழில் அதாவது கைத்தறி நெசவு எங்கெங்கே முக்கியமாக இருக்கோ அங்கங்கே ஒரு சென்டர் இருக்கணும். எக்ஸ்போர்ட் சம்மந்தமாக இருந்தாலும் அப்போ தான் பாம்பே எக்ஸ்போர்ட்டுக்காக வாரணாசி என் ஞாபகத்துன்னு சொல்கிறேன். அப்புறம் சென்னை மூணு எனக்கு ஞாபகம் இருக்குது. மொத்தம் 5 சென்டர் அவங்க கான்பூர் நினைக்கிறேன், கல்கட்டா இருக்கலாம் ஆரம்பிச்சுருந்தாங்க. அது வந்து அந்த காலத்து டிசைன்ஸ் சேகரித்து வச்சு அதை வந்து விமர்சி கொடுக்கறதுக்காக. ஏன்னா உங்களுக்கு தெரியும், இது வரைக்கும் இந்த நிமிஷம் இப்போ எப்போன்னு தெரியாது, நான் ஒரு 50 வருஷம் முன்னாடி சொல்கிறேன். நம்ம என்ன டிசைன் போடுறோமோ கடைசி சாம்பிள் நெச்சு வச்சுக்கிறது இல்லை. ஏன்னா பட்டு ரொம்ப காஸ்ட்லி, ஜரிக அதோட காஸ்ட்லி, அதனால் யாருமே பண்ணது கிடையாது. அதனால் அந்த காலத்தில் என்ன தயார் பண்ணுறோன்றது அப்பா சொல்லியிருப்பார், தாத்தா சொல்லியிருப்பார், பேர் தெரியும், அந்த டிசைன் எப்படி இருக்குன்னு சொல்கிறதுக்கு அடையாளம் ஒன்றுமே கிடையாது. அந்த மாதிரி இருந்தபோது அது மறைஞ்சி போயிடுன்றதுக்காக சொல்லி அது ஏற்பாடு பண்ணுங்க. அது ஏற்பாடு நான் காஞ்சிபுரம் அது மறந்துட்டேன், காஞ்சிபுரத்தில் ஒன்று இது ஆரம்பித்த போது சென்னை, சரி காஞ்சிபுரம் சென்னை கிடைக்கு. இந்த நெசவு வந்து அதாவது இந்த அமைப்பு செயல்பட்டு இருந்து அப்போ என்னாச்சு, நமக்கு ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லணும், வீரப்பன் சொல்லி கலாச்சேத்திரால ருக்மணி அறிஞர்களுக்கு அவங்கெல்லாம் இந்த நாட்டிய நாடகம்லாம் எழுதியிருந்தாங்க. அவங்க வந்து இன்னொரு செக்ரெஷன் இன்னொரு தகவல் ஹேண்ட்லூம் தறி இந்த புராதனமாக எப்படி நிச்சயிருந்தாங்களோ அந்த கோர்வை பல்லு இதெல்லாம் நூலில் போடுவாங்க, அதே மாதிரி பட்டுலையும் போடுவாங்க. யாராவது கேட்டாங்கன்னா அந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. அதை கேட்டால் ரீப்ரொடக்ஷன் செயல் ஒரே இது, நம்மெல்லாம் ஒரு தறிக்கு 3 போடுவாங்க மட்டும் காஞ்சிபுரத்தில், இங்கே 4 நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ. அப்போ அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு சேலை ஆர்டர் தான் ஒன்றே தான் நினைவாங்க, ஒன்று நிச்சயம் கொடுத்தாங்கன்னா உள்ளத்துக்கு வேறு யாருக்கும் அந்த சேலை இல்லைன்னு நம்ம தைரியமாக சொல்லலாம், அப்படி பண்ணிட்டு வந்தாங்க. அப்போ என்னாச்சு, அந்த ஹேண்ட்லூம் டிபார்ட்மெண்ட் ராவ் ஒருத்தர் பார்த்தா லீவுக்கு போயிட்டார், 1 லீவ் பண்ணியிருந்தேன். இவர் தான் வீரப்பன் தான் அந்த ஸ்க்ரீனெல்லாம் எழுதுவார், அந்த நாடகம் நாட்டிய நாடகம் எழுதுகிறத்துல. அப்போது இதுக்கு அடிப்படை நமக்கு வந்து நம்ம தோளுக்கு அடிப்படை முதல்ல ஓவியம் தெரிஞ்சிருக்கணும். இல்லை முதல்ல டிராயிங் போடுறோம், அதுக்கப்புறம் கிராஃப்டில் புள்ளி எடுக்கிறோம், அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா இருக்குது. பேசிக் பார்த்தீங்கன்னா டிராயிங் தெரிஞ்சிருக்கணும். நீ தான் உனக்கு டிராயிங் தெரியும், உனக்கு அங்கே வேலை இருக்கும், 1 வர வரைக்கும் நீ போய் அங்கே பார்த்துக்கோ அப்படின்னு. சரி வேலை பண்ண இங்கே வந்துருந்தார் இருக்குன்னா அவர் செஞ்சிருந்தது அதே சொல்லி அந்த ஸ்க்ரீனில் இப்போ அந்த பேக்ராப்பில் பண்ணியிருந்தால் இங்கே பேப்பரில் போடணும் பண்ணிட்டு நிறைய இவர் இந்த அம்மா டெய்லி ஒரு இடம் விடாமல் பார்த்து வருவாங்க. அன்றைக்கி வந்து பார்த்தபோது இவர் பண்ணியிருந்த ஒர்க்கெல்லாம் பிடிச்சிருந்தது, அந்த பழிச்சு இருந்த அம்மா சேர்த்து புடவைலாம் எடுத்து புள்ளியெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. இப்போ நீ இங்கே பர்மனெண்ட்டாக இருந்துரு அப்படின்னாரு.
அப்போ அங்கே இருந்தார். இந்த 55 இது அப்போது பீப்புள் ஜெயிக்கர் சொல்லி விவோ சர்வீஸ் சென்டர் ஆரம்பித்தாங்க. அப்போ பீப்புள் ஜெயிக்கர் சொன்னாங்க, எனக்கு யாராவது ஒருத்தர் திறமையான ஒரு டிசைனர் எனக்கு காஞ்சிபுரத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு, அப்போ தான் என்கிட்ட நான் வீரப்பண்ணுங்க அவர் அமுச்சு வைக்கிறேன் அப்படின்னாங்க. வீரப்பண்ண அப்போ அங்கே வந்தார். 55 வந்தார். இந்த ஸ்டேஷன் ரோட்டில் இருந்தது, ஜான்காசா பில்டிங்கில். எனக்கு தெரிஞ்சு மத்திய சர்க்கார் உத்தியோகத்தில் நான் மத்திய சர்க்காரோடு சேர்ந்தவங்க இருக்காங்க, ஒரு இடத்துல அப்பாயின்மெண்ட் ஆகி அதே இடத்துல ரிட்டையர் ஆன ஒரே ஒரு நபர் வந்து வீரப்பண்ணா. காஞ்சிபுரத்துலேருந்து வெளில எங்கேயும் அனுப்பக்கூடாதுட்டாங்க பீப்புள் ஜெயிக்கர் நிறைய பண்ணார். அதாவது அந்த காலத்தில் வந்து காஞ்சிபுரத்தில் முருகன் சொசைட்டிலலாம் ஏதாவது வீரப்பன் கொடுத்தாலும் என்ன டிசைன் இருந்தாலும் போடுங்க, என்ன கலர்லாம் போடுவாங்க உங்களுக்கு தெரியும். சர்வம் உடலாக இருக்கனா கருப்பு கலர் தான், உடல் மஸ்டர்ட்னா பாசி பச்சை கலர், இது மாதிரி சிறை அதாவது ட்ரெடிஷனாக அது மாறி போக மாட்டாங்க. இவர் இஷ்டத்துக்கு போடுவார். வீரப்பன்னு ஒரு தரம் உடல் வந்து பல கலர்கள், அதில் வெள்ளி ஜெர்க்கு புட்டை, ஒயிட் பார்டர், ஒயிட் பல்லு, வெள்ளி ஜெர்க்கு பார்டர். நினச்சி பார்க்க முடியும் இப்போ யாராவது ஒயிட் பார்டர்னா எடுப்போன்னு நினைக்கிறேன். அப்போது வெள்ளை கம்மி 125 ரூபா அந்த சேலை, அது போட சொன்னால் உடனே போட்டாங்க அவங்க. அது கியூலேருந்து வாங்கினாங்க அந்த ஒயிட். அது கிடைக்காம அந்த இப்போல்லாம் சொசைட்டியில் வியாபாரம் இல்லை, எனக்கு டிஸ்கவுண்ட் போகணும்னு சொன்னாங்களே, யாரும் டிஸ்கவுண்ட் கேட்கல, ஒன்றும் கேட்கல, நீ புடவை ஒன்று கொடு போதுன்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் சொல்லி வச்சு. அப்போ அந்த ஒவ்வொரு தினமும் வந்து இப்போ எங்கள் அத்திமையில் அங்கே இருந்தால் தினம் போய் தறியில் வந்தால் ஒன்று ரெண்டு வாங்கி வாங்கி இப்போ எங்கே அனுப்புவார். அப்படி ஒரு காலம் வந்து அந்த டிசைன்ஸ் வந்து பூராவும் வந்து ஒரு காலத்தில் வந்து ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த டிசைன் திருப்பி கொண்டு வந்தார். சிலர் இவ்வளவும் மாற்றி போட்டார். அது அவர் இருந்த வரைக்கும் அந்த தொடர்ந்து அந்த ஆதரவு கிடச்சிட்டு இருந்தது. அப்போ வந்து இதுக்கு மேலே தெரியாது, ஒரு வியூவருக்கு வேண்டியது ஒரு டிசைன் அல்லது புது கலர், அது வியூவர் சர்வீஸில் போட்டுருந்தாங்க. ஒவ்வொரு வருஷம் அந்த கலர் சாக்கம் பெரிய புக்காக போடுவாங்க. அதெல்லாம் ஒரு நெசசரி சாயம் போட்டப்போ என்ன கலர் வேணுன்றது. அதே ஒரு சேலை தயார் பண்ணால் எப்படி இருக்குன்றது, உடலும் கரையிச்சது ஒரு ஜான அளவுக்கு, பல்லுக்கு வந்து பல்லுக்கு எப்படி பண்ணான்னு தெரியல. இது மட்டும் போட்டு கொடுத்துருந்தாங்க. 100 ரூபா 150 ரூபா ஆகிருக்கும் அந்த காஸ்ட்டு. வியூவருக்கு 15 ரூபா தான் சார்ஜ் பண்ணுவாங்க. அது மாதிரி பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி என்னென்னோ அவங்க இப்போ எலக்ட்ரானிக்கு லோன் சொல்லிட்டு முதலீட்டில் பள்ளி போனப்போ சொன்னாங்க. என்னென்னு சொன்னால் எனக்கு புரியல. நீங்கள் வாங்கிச்சா வந்து பார்த்துட்டு போங்கன்னாரு. வரமா இன்னொரு தடவை வரேன், ஒரு சாரி முடிஞ்சுன்னா அடுத்த சாரி டிசைன் மாற்றிக்கலாம். சார்மா அப்படி முடியாது, நம்ம தறியில் வந்து அப்போ பழையதில் நீங்கள் அதை பாவ முடிச்சா தான் அடுத்தது டிசைன் மாற்ற முடியும். இதெல்லாம் கரெக்டு. நான் எனக்கு ஒரு சின்ன ஒரு வருத்தம் என்னென்னா, காலங்காலமாக வந்து ஒரு முறையான டிசைன்மெண்ட், அதாவது நமக்கு பெருமையான ஹேண்ட்லூம் வந்து நாம் எதை பண்ணுறோமோ அது பவர்ஃபுல் பண்ண முடியாது. அதனால் அது ஒன்று தான் இங்கே வந்து இன்றைக்கு வரைக்கும் ஜீவாதாரமாக அந்த இதை காப்பாற்றின்னு இருக்கு. நான் இன்றைக்கி ஒரு கஸ்டமர் வந்து எனக்கு பழைய அந்த காலத்து பெட்டி போட்டு சேலை போகணுன்னாங்க. நான் கொடுத்தனுப்பிச்சேன் உருவாஜராவுக்கு தான் கொடுத்தனுச்சி. எனக்கு நான் கொடுத்த வியூவர் வந்து இந்த பெட்டி எப்படி போடுறதுன்னு கேட்குறேன். நான் என்ன பதில் சொல்கிறது, அதான் அது பின்னாடி பிசுறே இருக்காது. என்கிட்ட ஒரே ஒரு சேலை சாம்பிள் அந்த கஸ்டமர் சேலை வச்சுருக்கேன். இது கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மணிக்கு மாற்றி, அதாவது வேலை செய்ய சீக்கிரம் முடியுன்றதை வச்சுருந்து பெங்களூர் மாதிரி, பெங்களூர் கும்பகோணம் மாதிரி இழுப்பு பெட்டி போட்டாங்க. வீடுபட்டில் நீங்கள் ஒட்டை கட் பண்ண முடியாது. யாராவது தைரியமாக கட் பண்ண சொல்லுங்கள், முடியாது. அதனால் அவங்க ஒரு பிசு வச்சு வச்சுருவாங்க. அது போட சொன்னால் வரல, நான் கொடுத்து அனுப்பிச்சு அப்புறம் போட திரும்பி வந்துடுச்சு. யாராவது பெரியவங்க யாராவது இருப்பாங்க, வயசானவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களை கேட்டால் தெரியும்னு. அது என்னாச்சுன்னு தெரியல, போட திரும்பி எங்கிட்டே வந்துடுச்சு. எதுக்கு சொல்லுவேன்னா, இந்த மாதிரி சில இப்போ ஸ்கில், அதாவது கற்றுக் கொடுக்குற பல விஷயங்கள் வந்து அவங்க தேர்ந்தெடுத்த ஒரு விவர ஆகணும்னு தான் சொல்லி கொடுத்தாங்க. அடிப்படையாக தான் நம்மகிட்டே பல விஷயங்கள், மற்றவங்களால் முடியாத பல விஷயங்கள் இருக்குது. இது நீங்கள் போட்ட இந்த தலைப்பு வேறு எந்த ஊர்லேயும் போடல. நான் பெனாரஸில் ஆகட்டும், பெங்களூர் ஆகட்டும், தர்மபுரத்தில் ஆகட்டும், கும்பகோணத்தில் ஆகட்டும், நம்ம ஒருத்தர் தான் போடணும். கஞ்சிபுரம் ஆரணி ரெண்டு இடங்கள் போடணும். இந்த பழமையாக இருந்த விஷயங்களை நீங்கள் வந்து வேலை சீக்கிரம் முடியணுன்ற காரணத்துக்காகவும், அல்லது சிலது உங்களுக்கு ரெண்டு வேலை டபுள் ஒருத்தர் ஒன் சைட் பாடுறதா இங்கே முடிச்சுட்டுன்னா மறுபடியும் உலக கடையில் ஏற்றணும், மறுபடியும் அந்த பக்கம் போடணும். ரெண்டு ஒரு காலத்துக்கு ரெண்டு தடவை நீங்கள் இது பாவு ஏற்றி இறக்கணும். இது மாதிரி இருக்கிறனால பண்ணலன்னு நினைக்கிறேன். நான் அந்த காலத்துக்கு 150 ரூபா கொடுத்தேன். நான் சொன்னேன் 1000 ரூபா கூட கொடுக்க எனக்கு அதே மாதிரி ஓணுன்னு சொன்னேன். அந்த மாதிரி இது மறைஞ்சு போயிடாமல் தயவு செஞ்சு பார்த்துக்கணும். அது நீங்கள் வியூவர்ஸ் தான் பார்த்துக்கணும். இந்த கடைக்காரங்க வந்து காஸ்ட் குறையுது, காஸ்ட் குறையுதுன்றதுக்கு அந்த பழமையை விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு நான் கேட்டுக்கிறேன். ஆனால் புது டிசைன் இதெல்லாம் அந்த இடத்துல கிடையவே கிடையாது. இதெல்லாம் இப்படியெல்லாம் ஒரு செல்லம் இருக்காரு. அவர் போட்டிருக்க செல்லாம் நான் கனவுல கூட கண்டதில்லை. அப்படிப்பட்ட டிசைன்ஸ் எல்லாம் அவர் போட்டிருக்காரு. ஒவ்வொரு வருஷமாக பாலமிச்சுக்கிட்டு அவர் தான் ப்ரைஸ் வாங்குறார் தவறாமல். இது எதுக்கு சொல்ல வரேன்னா, நான் என் காலத்தில் வந்து 3 ஒத்தை போய்ட்டு, ரெட்டை போய்ட்டு, கெட்டி போய்ட்டு, ஒன் சைட் பார், அது பேர் ஜார்ஜ் பார் எதுவும் சொல்லுவேன். ஒன்றுமே தான், 4 தான் பேசிக் கலர்ஸ், 7 வேறு கிடையாது.
ஒன்று ரெண்டு இந்த காம்பினேஷன் போட்டு பொண்ணு கலர்னு கனகாம்பரம் கிளிப் வச்சார். அதே மாதிரி கிருஷ்ணமேக வரணும் அறுக்கும் வயலட்டு ஒரு ரெண்டு மூணு டபுள் கலர்ஸ் மொத்தம் அவ்வளோதான். புது கலர்னு ஒன்று போட்டு வந்து எம்எஸ் அம்மாக்காக முச்சட்டியாக போட்டது தான் எம்எஸ் பிள்ளைனு சொல்லிட்டு புதுசாக போட்டது. அது பெரிய கதை, அது நான் ஒரு சும்மா அடையாளத்துக்காக சொல்கிறேன். ஆனால் அப்போலேருந்து இந்த புது டிசைன் போடுறதுன்றது நான் சொந்த பிரபாவமாக யாரும் தயாரிச்சு நினச்சக்கூடாது அப்படி சொன்னால் தான் அந்த விஷயத்தை சொல்லி முடிக்க முடியும். 1911 அப்போ வந்து அது வரைக்கும் கல்கட்டா தான் நமக்கு கேபிட்டலாக இருந்தது. 11 தான் அங்கேருந்து இப்போ இருக்கிற நியூ டெல்லிக்கு கேபிட்டல் மாறுது. இப்போ நம்ம ராஷ்டிரபதி பவன் சொல்கிறோம், அப்போ வைஸ்ராய் மாளிகையின் பேர். அப்போது நம்ம கிரகப்பிரவேசம் பண்ணுற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது. அதுக்காக கிங் ஜார்ஜ் V கூப்பிட்டுருந்தாங்க. கிங் ஜார்ஜ் V டெல்லிக்கு வந்திருந்தார், தர்பார் நடந்தாங்க. அதை முடிச்சுட்டு அப்போ வந்து சர்பிடி தியாகராஜ செட்டியார் வந்து பெரிய லீடர், அதாவது நீதி கட்சியில். அவர் நீங்கள் சென்னைக்கு வரணும்னு கேட்டதோடு நீங்கள் சென்னைக்கு வந்திருந்தார். வந்திருந்த போது ஒரு கமிட்டி ரிசப்ஷன் கமிட்டி ஃபார்ம் பண்ணாங்க. அவருக்கு ஏதாவது நம்ம என்னது தமிழ்நாடு அப்போ மெட்ராஸ் ப்ராவின்ஸ்னு இருக்குது, இந்த ப்ராவின்ஸ் சார்பில் ஒரு ஞாபகத்தில் ஒன்று கொடுக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, ஒரு டிசைன் ஒன்று ஏற்பாடு பண்ணி நெச்சு கொடுக்க சொன்னாங்க. அது கடவுள் புனித்து அதை நெஞ்சக்கூடிய வாய்ப்பு எங்கள் கிராண்ட் ஃபாதர் கிடச்சிது, அவர் தான் நெச்சு கொடுத்தார். அது வந்து கார்னேஷன் பார்டர்ன்னு தர்பார் பார்டர்னு தமிழில் சொல்கிறது. இது என்னாச்சு, இது ஆச்சு, அது யாரும் வச்சுக்கல. எங்கள் தாத்தாவுக்கு நம்ம யாருக்காக நெச்சிருக்கோம் எவ்வளோ பெரிய விஷயம் எல்லாம் ஒன்றுமே தெரியாது. இப்போ நெச்சு கொடுத்தாரு பிற்பாடு தெரிய வந்த விஷயங்கள் இதெல்லாம். இதை வந்து ஒரு 20-30 வருஷம் முன்னாடி ஒரு கஸ்டமர் வந்து எனக்கு தர்பார் பேட்டில் ஒரு சேலை போட்டு கொடுங்கன்னாங்க. தர்பார் பேட்டுன்னு பேர் தான் தெரியும், அது எப்படின்னு என்ன டிசைன் யாருக்கும் தெரியாது. என் கடையில் இப்போ ராஜமாணிக்கு இருந்தார், நான் பிறக்கும்போது வந்து சேர்ந்தவர், அவர் கூட தெரியல. அது அப்போ இருந்தது எப்போ 1911 அது எனக்கு கூட ஞாபகம் இல்லை அப்படின்ட்டாரு. இங்கே கேட்டால் யாருக்கு எனக்கு தெரியும், பேர் தான் தெரியுது. நான் ஒரு நான் மாதம் வந்து நான் எம்எஸ் அம்மாவை பார்க்கறதுக்கு போவேன். ஒரு தினம் போனபோது எதோ பேசிட்டு வரும்போது இந்த பேச்சு வந்தது. நான் சொன்ன இது மாதிரி ஒரு கஸ்டமர் வந்து தர்பார் பாடல் ஒன்றுங்க என்கிட்ட இல்லை அப்படின்னேன், நான் வச்சுருக்கேன்டா அப்படின்னாங்க. அப்புறம் பொண்ணுக்கு கொடுத்து அப்புறம் என்சி அண்ணாமலை சுட்டியாக்கு அது கொடுத்து ஒரு 9 இது நினைக்கிறேன் அரைக்கிஸ்தையில் போட சொல்லி இப்போ அது கேகேஜி கூட போட்டிருக்காரு. அது இப்போ வச்சுருக்கோம், ஏன்னா அவங்க எங்கள் பெரியவங்க பண்ண தப்பு நான் பண்ணக்கூடாதுன்னு எப்போ ஒரு சேலை கையில் ரெடியாக இருக்க மாதிரி பார்த்துக்கிறது. யாராவது தர்பார் பாடலும் கேட்டால் அது போட்டு கொடுத்துறோம், அந்த மாதிரி செய்கிறோம். அதே மாதிரி டெம்பிள் சாரீஸ் எல்லாம் பண்ணி கொடுத்துருந்துருந்தாங்க கலாட்சேத்திராவில். இந்த மாதிரி அந்த எங்களுடைய அந்த சர்வீஸ்ன்னு சொல்கிறதா என்ன சொல்கிறதுன்ற அது அத்தோடு நின்று போச்சு, டிசைனோடு நின்று போச்சு. இந்த ஆரணியை பற்றி சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம், இங்கே வந்து 1940 முன்னாடி பெரும்பாலும் எல்லோரும் வந்து முங்கி தான் நினச்சிட்டு இருந்தேன். எங்கள் அப்பா சொன்னது நான் சொல்கிறேன், எங்கள் கடை 1946 இருந்தது. அதே மாதிரி தர்மலிங் மலையாக இருந்தது, தெரியும் லக்ஷ்மி சில்க் ஹவுஸ், லக்ஷ்மி சில்க் எம்போரியம், அதே மாதிரி என்சி அண்ணாமலை செட்டியார், அப்புறம் சிவராஜ், இது இதெல்லாம் அந்த காலகட்டத்தில் வந்தது. அப்புறம் சி புருஷோத்தம் நாயுடு, விஜயலால் நாயுடு, ஆரணி சில்க் யாராஜ் செட்டியார், அவங்க அப்பா இது எல்லாம் அண்ணாமலை செட்டியார், இதெல்லாம் ஒரே காலகட்டத்தில் வந்து அது அந்த நெசுன்னு நெசுக்கு மாறினதுதான். அப்போ அவங்களுக்கு கோர்வை நெய்ய தெரியாது, சார் ஏதாவது தப்பு இருந்தால் மாற்றுங்க என்ன, நான் பழைய விஷயத்த ஞாபகம் சொல்லிகிட்டு இருக்கேன். அதனால் அதை பூரா ஷெட்டுன்னு சொல்லிட்டு அவங்க நெய்ய ஆரம்பித்தாங்க. அப்போ மல்லம்மா பாடர்னு ஒன்று போட்டிருந்தாங்க, நிறைய போட்டது ஜெய்சியன் போட்டார், எம்எஸ் சேகாமன் செட்டார், நிறைய பேர் போட்டாங்க. ஒரு 6 கணி சேலை வில 36 ரூபா. நான் அவர் சொன்னார் அந்த காலத்தில் இந்த சேலை வலிக்கு இன்றைக்கு உள்ள சேலை வலிக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குதுன்னு ரமேஷ் சொன்னார். நான் 1946 எனக்கு அப்போ 6 வயசு, என் ஹோம்ஒர்க் முடிச்சு கடைக்கு போயிடுவார். ஏன்னா எங்கள் அப்பா வந்து 100 ரூபா விற்றா ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுப்பார் எல்லாருக்கும். எங்கள் பக்கத்தில் உட்லன்ஸ் கிருஷ்ணாராவ் வந்து பார்ட்னர்ஸ் ஹோட்டல்னு வச்சுருந்தேங்க, ஒரு ஐஸ்கிரீம் ரெண்டா ரொம்ப நல்லா இருக்கும். நான் வேகமாக முடிச்சுட்டு போயிடுவேன், ஒரு 90 ரூபாய்க்கு வந்து நின்று போயிடுவேன் சேல்ஸு. அதுக்கப்புறம் கஷ்டம் வரணும்னு காத்துட்டே இருக்கும். ஒரு 6 கேஜின் சேலை 12 ரூபா, 9 கேஜின் சேலை 18 ரூபா, இன்னும் ஒரு 6 கேஜின் சேலை பில் போட்டால் 102 வந்துடும், சில நாள் வரும் சில நாள் வராதுன்னு வச்சுங்க. அப்போலேருந்து நான் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நான் வந்து படிப்பு முடிச்சுட்டு கடைக்கு 1956 வந்தபோது 6 கேஜின் போட கோருவேன். சி புருஷோத்தம் நாயுடு சார் இது ஒத்த போயிட்டு வரும், 60 ரூபா, 9 கேஜின் சேலு 90 ரூபா, இப்படிலாம் ஒரு காலம் இருந்தது. அப்போது ஒரு டிஷ்யூ சாரி, அப்போ இந்த இதெல்லாம் ஜாக்காட்லாம் வரல அந்த காலத்தில், சேலை விலை 300 ரூபா, அது மாதிரி சேலை விலை சேலையும் கிடையாது. பெரிய பஸ் ஃப்ளீட் ஓனர்ஸ்லாம் வந்தாங்கன்னா 1000 ரூபாய்க்கு சேலை வேணும்னு வரும், 1000 ரூபாய்க்கு சேலையும் கிடையாது. இங்கே நாங்கள் என்ன எல்லா சேலைக்கும் ஒரே மாதிரி தான் லாபம். எங்கள் அப்பா இருக்கும்போது 1 ரூபாய்க்கு போடலாம், அதே மாதிரி ஆரம்பிக்க கடையில் கூட 2 ரூபாய்க்கு போடலான்னு சொல்லிட்டு எங்கள் பாத்தி சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருந்தபோது என்னச்சு, அது மாதிரி இல்லை உங்கள்கிட்ட இல்லை, நான் இந்தியா சர்க்கஸ் போகிறேன்னு போனாங்க. இந்தியா சர்க்கஸ் போனோடனே அவங்க ஒரு கோடு அந்த முதலாளிக்கும் பார்த்து அவங்ககிட்ட 300-350 இருந்துருக்கான்,
எனக்கு ஆயுர்வேதம் ஒன்று டே நேற்று அந்த ஸ்பெஷலாயிருக்க வந்து வச்சுருக்கேன் பாருங்க அது கொண்டாடுனா உள்ளே கிட்டே லேவ்லெட் கொண்டு வந்துடுவாங்க ஆயுர்வேதம் கொண்டு நம்ம மட்டும் சொல்லிட்டு போவாங்க உங்கள்கிட்ட இல்லைன்னு சொல்லி நம்ம ஆயுர்வேதம் வாங்கிட்டு தானே அதெல்லாம் ஒரு வேடிக்கையாக அந்த காலத்தில் நடந்துருது. அப்படிப்பட்ட சமயங்களில் வந்து குவாலிட்டி அப்போல்லாம் குவாலிட்டி தான் முக்கியம். இன்னும் உங்களுக்கு பாடல்கள் உங்களுக்கு பெரிய செலெக்ஷன் கிடையாது குவாலிட்டியில் எப்போதுமே காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு உங்கள் எம்சிஆர் நாமல் சித்தியாக கொண்டு வச்சார்னா என் நான் எம்சிஆர் நாமல் சேர்ந்ததுக்கு ஒரு சேர்ந்து ரிட்டர்ன் கொடுத்துருல ஏன்னா நீ குவாலிட்டி நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த கலர் சில ஸ்டாக்கில் இருக்கும் ஆனால் நீங்கள் நெசவு பார்த்தீங்கன்னா திருப்பி கொடுக்குமான்னு சொல்கிறாரு திருட்டேன் இன்றைக்கெல்லாம் நாளைக்கு எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இங்கே ரொம்ப வேகமாக நெய்யக்கூடிய ஆரம்பி அது சொல்ல ஆரம்பித்தேன் ஏற்கனவே இங்கே நெச்சிருந்தால ரொம்ப வேகமாக நெய்யக்கூடியவங்க அந்த மல்லம்மா சாரீஸ்லாம் ரெண்டு நாளில் ஒன்றரை நாள்லாம் நெச்சம் உண்டு கூலியெல்லாம் ரொம்ப கம்மி. அது என்ன ஒரு வேடிக்கைன்னா தயார் பண்ணுறதுக்கு 36 ரூபா காஞ்சிபுரத்தில் குமரன் சிக்ஸ்டர் குமரன் சில்க் ஹவுஸ் நடந்து லட்சம் 34 ரூபா அங்கே அவர் சொல்லியிருந்தார் எப்போ பார்த்தாலும் பாம்பே டெல்லி எல்லாம் வந்துகிட்டே இருப்பாங்கன்னு. இப்போ வாங்கின வரைக்கும் 2 ரூபா கம்மி கொடுத்தா பாம்பே டெல்லி என்ன லண்டன் வந்து வந்துடும் அவங்க பூரா வந்து அவங்க தான் எடுத்து போயிடுவாங்க இங்கிட்டு அவங்க இங்கே வந்து விட்டு அங்கே வந்து எடுத்து போயிடலான்னு எடுத்து போயிடுவாங்க. இப்போ இருக்கு அங்கே டிமாண்ட் இருக்குது அவங்க இப்போ டெல்லியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் ஒரு கருத்து பார்க்கணும்னா சம்மரில் மட்டும்தான் வைக்கிறாங்க அந்த சாரீஸு. ஏன் காரணம் இப்போ நான் எப்படி விண்டரில் வந்து சொட்டது இதெல்லாம் வச்சுட்டு சம்மர்னா எடுத்து வச்சிருமா மற்றது அது எடுத்து ஒரு பக்கமாக சின்ன ஒரு 1/2 ரூபா வச்சுக்கிறாங்க. இவ்வளோ பெரிய டிமாண்ட் இருக்குன்ற எங்கள் கடை போனப்போ தான் அவங்களுக்கு தெரிஞ்சுது. த்ரூ அவுட் இந்தியா நல்ல வரவேற்பு இருக்குது அங்கெல்லாம் காஞ்சிபுரத்தில் டெல்லியில் பஞ்சாபில் கல்யாணம் ஆச்சுன்னா ஒரு கல்யாணம் பொண்ணுக்கு 30 ரூபாய் சீர் வச்சு கொடுக்கணும். அப்போ எவ்வளோ நம்மளாம் அவ்வளோ சீர் எடுக்கிறது இல்லை இங்கே எடுத்தாங்கன்னா ஊஞ்சல் போடுவேன் ரிசப்ஷன் போடுவேன் மூத்த போடுவேன் சம்மந்தி போடுவேன் அவ்வளோதான் அதுக்கு அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு அது சொல்கிறேன். அது மாதிரி இருக்கும்போது நிறைய டிமாண்ட் இருக்குது. இப்போ இவங்க பல விதமான டிசைன்ஸ் போடுறதுனாலையும் பல விதமாக இப்போ பாருங்க கலர் காம்பினேஷன்ஸ் எல்லாம் எல்லாம் லைட் கலர்ஸ் தான் கேட்குறாங்க. முன்னெல்லாம் வரும்போது இடையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வருவாங்க இப்போ வந்து வெயிட்டாக இருக்கூடாது சாஃப்டாக இருக்கணும்னு கொஸ்டின் வர்றது இல்லைங்க மாறி போச்சு பார்த்தவங்க நம்ம மாற்றிட்டு இருக்கோம். இப்போ இந்த தயாரிப்பு முறைகள் பூராமல் நீங்கள் டிசைன்ஸ் ஆகட்டும் அல்லது குவாலிட்டி ஆகட்டும் வேறு ஏதாவது கலர் காம்பினேஷன் எல்லாம் நீங்கள் ஜனங்கள் என்னது பார்க்கணும் அது மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. அதனால் இன்றைக்கும் நம்ம மாற்றிட்டு இருக்கோம். ஆனால் அவர் சொல்கிற அன்னி அந்த காலத்தில் இருந்த அளவுக்கு அவளுக்கு பேர் தறி வைக்கிற துறையில் இல்லைன்னு நான் நினைக்கிறேன்ட்டு முன்னாடி 60 வருஷம் விதமாக வாசமாக இருக்கலாம். நான் வந்து 1961 இங்கே வந்திருந்தபோது இங்கே வந்து ஒரு பீமருடைய சன் அவங்க அந்த ஊர்லேயும் சின்ன கிராமம் அவர் தான் பிஏ படிச்சிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கடையில் ஐ திங்க் ராயர் தான் சொன்னார் நினைக்கிறேன் நான் போய் பார்க்கணும் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் போனோம் போனபோது ஒரு குறிப்பிட்ட இடம் வந்து இங்கே வண்டியை நிறுத்திட்டு சொன்னார். அதுக்கப்புறம் ஒத்தடி பார்த்துருக்குது போனால் நம்ம நடந்து போனோம் இல்லாட்டி அவங்கள வேணால் சைக்கிளில் போய் யாரும் ஆக்சிடென்ட் சொல்லட்டுமான்னு நான் வரேன்னா இல்லை அதுக்குள்ளே அவர் ஆரம்பித்து அப்பாவும் பிள்ளையும் டிவரும் வந்தாங்க ரெண்டு பேருமே டிவர்ஸ் அந்த பையன் பிஏ படிச்சிருந்தான் அப்போ படிச்சுட்டு தண்ணி வச்சுருந்தேன் நான் அங்கே தான் பார்க்கணும்னு சொன்னேன். என்னடா பிஏ படிச்சுட்டு ஏன்டா தண்ணி வச்சுருக்கேன் என்ன இல்லைங்க நான் வந்து மெட்ராஸ் போனேன் உடனே செக்ரட்டரியட் வேலை கிடச்சிது அந்த காலத்து கதை 500 ரூபா சம்பளம் இப்படின்னே என்ன சார் அந்த காலத்தில் வந்து சப் கலெக்டருக்கு ஐஏஎஸ் படிச்சு போகணும் 900 தான் சேலரி இங்கே எங்கள் அப்பா 1500 ரூபா சம்பாதிச்சுட்டுருக்கார் ஆரம்பிக்கிறாங்க. நான் 500 வாங்கிட்டு 2 செலவு நான் அந்த செலவு எனக்கு இங்கே எங்கள் அப்பாவுக்கு செலவு நான் விட்டுட்டு நேரம் விட்டேன் எங்கள் அப்பாவோட இந்த தொழிலே செய்யலான்ட்டு அப்படி ஒரு காலம் இருந்தது. அப்படி ஒரு காலம் மறுபடியும் வரணும்னு வரணும்னு நான் பிரார்த்திச்சுக்கிறேன். இப்போ வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய சுற்றி ஃபேக்ட்ரிஸ்லாம் வந்துடுவேன் குறிப்பாக காஞ்சிபுரத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே அவன் நெசவு பண்ணால் எவ்வளோ கிடைக்கும் 7500 ரூபா வச்சுங்க உதாரணத்துக்கு 10000 ரூபா ஸ்டார்ட் பண்ணுறேன் சேலரி ஒரு வேலை சாப்பாடு கொடுத்துருவேன் ஏர் கண்டிஷன்லேயே ஃபுல்லாக வேலை கூட ஏர் கண்டிஷன்னா அங்கே எம்டிக்கிட்ட இந்த லெட்டர் வாங்கிட்டு கூட இங்கேருந்து கொண்டு இந்த லெட்டர் கூட இதுதான் ஓகே இங்கேருந்து ஒரு ஏசி பஸ்ஸில் ஆயிடுச்சுமே ஏசி பஸ்ஸில் வீட்டு வாசல் பண்ணுறேன். ஏன்னா இவங்க முக்கியமாக எனக்கு சொல்ல மாட்டேன் இவங்களுக்கு வந்து வியூவர்ஸ் எல்லாம் தன் சொந்த இடத்தை விட்டு அது எவ்வளோ வசதி கம்மியாக இதை விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு புது இடத்துக்கு வரமாட்டாங்க ஹோம் சிக் ஜாஸ்தி எனக்கே ஜாஸ்தி. அவங்க வந்து இது எப்படி தெரியும்னா ருக்மணி இருந்தவங்க ஒருத்தரும் போயிருக்கும்போது நீங்கள் சில பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு 24 தறி இருக்க நெய்யறதுக்கு எல்லாமே வந்து இந்த லூஸ்தான் பிட் லூம்ஸ் கிடையாது இல்லை அந்த மேடையில் உட்காந்து அது பேர் தெரியல அந்த லூஸ் தான் வச்சுருந்தாங்க கரண்ட் இல்லைன்னா கூட வெளிச்சம் காற்று இருக்கும் அந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கிட்டேன் நீங்கள் போய் பார்க்கலாம் அதை. ஆனால் காஞ்சிபுரத்தில் எவ்வளோ அவனுக்கு வந்து கூலியோ அதோட டபுள் கூலி கொடுப்பாங்க கொடுத்தாலும் 3 மாதம் 4 மாதம் இருக்க மாட்டாங்க அவன் ஊர் ஞாபகம் வந்து ஊருக்கு போயிடுவாங்க அந்த மாதிரி தினம் ஒரு 2-3 ஒரு மாதத்துக்கு 2-3 தறிக்கார் போய்டும்
ஒரு மூணு தரிக்காக வருவாங்க. அப்படியே 24 கொஞ்சம் பேர் ஒரு தரிக்கு வந்துடுது கடைசியில். என்னை கூப்பிட்டாங்க, நான் போயிருந்தேன், இது மாதிரி இருக்குது, நான் ரெண்டு மடங்கு நான் கூலி கொடுக்குறேன், அப்போ கூட இருக்க மாட்டேன்றாங்க. எங்கள் அவங்களும் அவங்க சொன்ன காலம் இருந்தால் பக்கத்தில் அக்கா விட்டு போய் பார்த்து பேசணுமா, மாப்பிள்ளை போய் பார்த்தவங்க பேசணுமா அப்படின்னு வாழ்ந்தவங்க இங்கே வந்து யார் ஒருத்தர் பேசுவாங்க, அவங்க தனியாக இருக்கிறனால அவங்கள முடியலைங்க, அது கஷ்டம் உங்களால், நீங்கள் ஒன்று நீங்கள் அங்கே வந்து தெரியுவீங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் அது அது பெரிய கதை, அந்த இது வரைக்கும் இது முன்ன பேசிட்டு அதுக்கப்புறம் நான் சொன்னேன் இருக்கிறது வச்சு யாராவது அந்த ஊரில் திரும்ப வர சொல்லி இந்த டிசைன் போட சொல்லணும், பட் சாத்தியப்படலை. அதாவது அவங்க மேக்ஸிமம் காட்டன் சாரீஸ் தயார் பண்ணியிருந்தாங்க, அது கோர்வை தலுப்பு இந்த பெட்டி உண்டு, கோர்வை நிச்சயம் தெரிஞ்சவனுக்கு பெட்டி போட தெரியல, பெட்டி போட தெரிஞ்சவனுக்கு அந்த சாதாரண இடம் அவங்களுக்கு பெட்டியும் வரல, ரெண்டு பேருந்தான் பிரச்சனையாக இருந்தது, அவங்க கோர் தெரியல, அப்படி விட்டாங்க, அதை அப்படியே வச்சுருக்காங்க அந்த கலெக்ஷன் தான். இந்த மாதிரி சில நம்மளால் தேரால முடியாத விஷயங்கள் நம்ம கையில் இருக்குது. ஒரு விஷயம் நான் சொல்லி அதை ஒரு பூர்த்தி பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன். 1990 அப்போ குளோபலைசேஷன் சொல்லிட்டு உலகம் பூரா உலக வர்த்தக என்ன சொல்லுவாங்க அது வந்தது. வந்தபோது யார் வேணால் எந்த நாட்டுக்கு வேணால் எந்த சரக்கு வேணால் அனுப்பலாம், தடைப்படுத்தப்பட்ட சரக்கு வகையான, அது மாதிரி நமக்கு யான் தான் வந்துட்டு இருந்து ஃபினிஷ் ப்ராடக்ஷன் இம்போர்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. உடனே ஜெர்மனி இல்லை சைனாவிலேருந்து, சைனாவிலேருந்து ரொம்ப பேருக்கு இங்கிலீஷே தெரியாது. ஸோ அவர் வரும்போது அந்த மேனுஃபேக்சர் என்ன பண்ணால் கூட அவர் கிளாஸ் டீச்சராக இருந்து எலிமெண்ட்ரி ஸ்கூலில் இங்கிலீஷ் சொல்லி கொடுத்தாங்க, அவர் கூட அழைச்சிட்டு இருந்தார். இதுக்கு வந்து அவர் என்ன பண்ணார், அதுக்கு முன்னாடி என்ன வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி இந்தியா போகிற ரவுண்ட் அடிச்சுட்டு இங்கெல்லாம் வந்தார், கொஞ்சம் தூரம் ஆரணி வாரணாசி போயிட்டு இந்த பாப்புல சாரி என்ன காஞ்சிபுரம் தானே இதை பண்ணணும்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இங்கே இங்கே உள்ள விஷயம் கைப்பிடலாம் பண்ண முடியும், யாரும் ரெண்டு பேர் அழைச்சி பண்ணால் கூட கேள்விப்பட்டேன், அவன் பண்ணி அவனால் முடியல, அதை முடியல, சரி இது நமக்கு வராதுன்ட்டு பவர் லோமில் பண்ணக்கூடியது பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அப்போ நேராக மைசூர் அந்த அது வீவிங் ஃபேக்ட்ரிக்கு போயிருந்தாங்க. போயிருந்தபோது நான் கிரேட் பார்த்தேன், அப்போ இது ஒன்று அவனையும் போய் பவர்லோம் பண்ண முடியுமே சொல்லிட்டு அது சாம்பிள் எடுத்திருந்தேன். அதே ஒரு அரை இன்ச்சு பார்டரு நம்மளுக்கு தளப்பில் அதே சீர் போட்டு பண்ணாக்கா அது கலர்ஸ் எல்லாம் எடுத்து பண்ணான். பண்ணவன் என்ன பண்ணால் ரெண்டு தப்பு பண்ணான், கிரேப் கொடுத்துருவங்க எல்லாருக்கும் சாம்பிள் என்கிட்ட பண்ணேன், கிரேப் கொடுத்துருவங்க எல்லாருமே வந்து லைட் வெயிட்டுக்காக தான் அதை வாங்குறாங்க, யூஸ்வலாக ஒன்றுனா காஞ்சிபுரம் சேலை வாங்கிப்பாங்க. ரெண்டாவது இவனுக்கு இந்த ஜரிக்கு வந்து உலகத்தில் இந்தியாவில் மட்டும்தான் தயாராகுது, அது ஒரு பெரிய கதை, அது வேறு விஷயமா போய்டும், ஆனால் இந்தியாவில் மட்டும்தான் தயாராகுது, அது சோழத்தில் தயாராகுது. இவனுக்கு நம்மக்கிட்டேயே வாங்கி நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல அது போட்டு அனுப்புறதுக்கு அவன் இஷ்டம் இல்லை. அதுக்காக என்ன பண்ணேன், ஜப்பானில் போய் அங்கே ஒரு பிளாஸ்டிக் ஜெரி, சாரி பிளாஸ்டிக் ஜெரி ஒன்று வாங்கினேன், அது போட்டால் அது நம்ம ட்ரெயின் உள்ள அவ்வளோ திக்னஸ் இருக்குது, போட்டால் அந்த ஜெரிக்கு மாதிரி இருக்காதுல, போட்டால் அந்த சேலை இப்படி வச்சிங்கன்னா உடல்லாம் அப்படி இருக்கும், ஜெரி இருக்கிறது இவ்வளோ உயரமாக நிற்கும், நீங்கள் போடுறதுக்குன்னா கொஷம் வராது அந்த இடத்துல, இந்த மாதிரி பண்ணி விஷயம். அப்படி இனியும் அது மாதிரி பண்ணிகிட்டே இருக்கு. நான் கிரேப் வாங்குறதே வந்து லைட் வெயிட்டுக்காக வாங்குகிறோம், முன்னாடி இந்த பிளாஸ்டிக் ஜெரி போட சொன்னது எங்கள்கிட்ட சோப்பு வாங்கி போட வேண்டியதான், இங்கே வாங்கி இங்கே போட அனுப்பானான்னு நினச்சோங்க, இது இப்போ இல்லையான்னு தெரியல பார்க்குறேன்னு சொல்லிட்டு பொதுவாக ஒரு மோகம் உண்டு, இது வந்து இம்போர்ட்டட்னால் ஜனங்களுக்கு எப்போவும் அது என்ன நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு ஒரு மனசில் எண்ணம் உண்டு. நான் ஒரு 100 சேலை வாங்கினேன் அவன்கிட்ட, வாங்கிட்டு மேட் இன் சைனான்னு சொல்லிட்டு டாக்கெல்லாம் போட்டு வச்சேன். 100 சேலை நம்ம மைசூர் கறி கொடுத்தா இது 1 சேலை இருக்கும், ஏன்னா ரெண்டு நான் சொன்ன 2 தப்பு இருந்தது இல்லை, ஒரே கதையில் தான் வந்தான், ஒரே தடவை டீல் பண்ணான், அத்தோடு போயிட்டான், அவனால் முடியல. எதுக்கு சொல்லுவாருன்னா நம்ம கிட்ட சில விஷயங்கள் யாராலையும் முடியாது. அதனால் அந்த பாரம்பரியமாக அவ்வளோ நெசவு சம்மந்தப்பட்டதில் நீங்கள் விட்டுடாமல் பார்த்துக்கணும்னு நம்ம பிரார்த்திச்சு கேட்டுக்கிறேன். இவங்க கிளாஸஸில் அதுவும் ஒருவேளை வரலாம், எனக்கு அது டீட்டெயிலாக தெரியல, அது போல் சிவகுமாருக்கு தான் அதை பற்றி தெரியும், ஏன்னா இதுக்கு முழு முயற்சி எடுத்தது சிவகுமார் தான். இன்றைக்கி வந்து இவ்வளோ தூரம் வந்து எனக்கு பயிற்சி வகுப்புகள் நடந்து இன்றைக்கி அதை சான்றிதழ் கொடுக்குற அளவுக்கு நம்ம வந்தோம்னா அது காரணம் வந்து சிவகுமார் தான். சிவகுமார் அப்பா வந்து எனக்கு ரொம்ப 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 சிநேகிதம், கூட பிறந்தவர் மாதிரி. அவர் கடைக்கு வரும்போது விஸ்வநாதனும் சிவகுமார்னு சின்ன குழந்தைங்க என் கடையில் எங்கேயும் இங்கே ஓட்டு இருப்பாங்க, அப்போலேருந்து அந்த குடும்பம் எனக்கு பழக்கம் உண்டு. விஸ்வநாதன் வந்து சொன்னார் இல்லை ரோட்டரி கவர்னர்னு, யாராவது ரோட்டரி கவர்னர் லெவலுக்கு வந்திருந்தால் அந்த கஷ்டம் தெரியும், நீங்கள் உங்கள் வேலையை சொந்த வேலையை பார்க்க முடியாது, தினம் ஒரு மீட்டிங் இருந்துகிட்டே இருக்கும் 1 வருஷம் அந்த பதவி, அந்த 1 வருஷமும் அப்போ ரமேஷ் சொன்ன மாதிரி அந்த டிஸ்ட்ரிக்ட் ரொம்ப பெரிய டிஸ்ட்ரிக்ட்டு, கேரளா பார்ட்டெல்லாம் ஒரு அதில் ஒரு பகுதியெல்லாம் சேர்ந்துருக்கோம். அப்போ 360 நீங்கள் சுற்றி இருந்தால் கடையார் பார்த்துக்கிறது,
அந்த மாதிரி இருந்தபோதும் அவர் கடையிலையும் தொய்வு இல்லாமல் அது சிறப்பாக நடத்த முடிஞ்சதுன்னா காரணம் சிவகுமார் தான். தம்பி உடையான் படைக்கஞ்சான்னு சொல்கிற மாதிரி டோட்டலாக அவர் பார்த்துட்டு இருந்தார். அது அவரே என்கிட்ட சொல்லியிருக்கார். அப்புறம் அவங்க சென்னைக்கு வந்தாங்க. அங்கேருந்து சென்னைக்கு வந்திருந்தபோது அவர் எங்கள் நான் மட்ராஸ் ரோட்டுக்கு மெயினில் நான் இருக்கேன், அதில் வந்து சேர்ந்தார். அப்புறம் எல்லாம் ஆளுங்க அங்கங்கே டேபிள் உட்காந்து பேசும்போது நானும் விஸ்வநாதன் மட்டும் ஒரு டேபிளில் பேசிகிட்டு இருப்போம். அப்போ ஒருத்தர் வந்தார், என்ன சார் நீங்கள் ரெண்டு பேரும் ஒருத்தர் காம்படிட்டர்ஸு, அது என்ன நீங்கள் ரெண்டு பேரும் அவள் உட்காந்து பிரியமாக பேசிகிட்டு இருக்கீங்கன்னு. அவர் சொன்னார், நான் காம்படிட்டர்ஸ் நானும் நினச்சதில்ல, விஸ்வநாதன் நினச்சதில்ல, என்னுடைய நண்பன் ஒரு 400 மைல் தள்ளி இருந்தார், இப்போ பக்கத்தில் வந்திருக்கார். நான் அப்படி தான் நினைக்கிறேன்னேன். அந்த மாதிரி ரொம்ப பழகிறதுக்கு ரொம்ப இனிமையானவர், ரொம்ப அழகாக பாருங்கள். இன்றைக்கி வந்து பேசும்போது அவர் பேசும்போது சொன்னார், என்னை பற்றி குறிப்பிடும் போதும் சரி, சிவகுமார் பற்றி குறிப்பிடும் போதும் சரி, ரமேஷ் பற்றி குறிப்பிடும் போதும் அவர் வார்த்தையை தான் எடுத்து பேசினார். அந்த ஒரு வார்த்தை போதும், அந்த ஒரு வார்த்தையே போதும். நான் ஒரு தடவை வந்து சில்க் சாரீஸ் பற்றி ஒரு ஆர்டிக்கல் இதில் ஹிண்டுவில் எழுதியிருந்தேன். எழுதியிருந்தபோது நான் அப்போது சிவகுமாரும் விஸ்வநாதன் வந்தார்னு நினைக்கிறேன், ரெண்டு பேரும் அப்போ ஒரு புது ஒரு டிசைன் போட்டிருந்தாங்க. நிறைய இப்போ பல விஷயங்கள் வந்து நீங்கள் அந்த பல டிசைன்கள் வந்து வேறு யாரும் எப்படி செல்வத்தை பற்றி சொன்னால் அது மாதிரி நினைக்காத கனவுலும் காணாத சில டிசைன்ஸ் எல்லாம் சிவகுமார் போட்டு போனிருந்தார். அன்னைக்கு அதை ஃபோட்டோ ஒன்று எடுத்து அப்போ அந்த ஆர்டிக்கலில் நான் எழுதும் போது இந்த இது மாதிரி இவங்களை அதில் ஒரு பக்கம் இவர் நிற்பார், இன்னொரு பக்கம் விஸ்வநாதன் நிற்பார், நான் ஒரு பக்கம், அந்த சாரி பற்றி சாரி பற்றி டிஸ்கிரிப்ஷன் எழுதி நான் ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருந்தேன். அப்போ ஒரு நண்பர் கடிதம் எழுந்தார், சரி உங்க அப்போ இவங்க மெட்ராஸ்க்கு வந்து தான் ஞாபகம் எனக்கு கடை வந்து உங்களுக்கு போட்டி கிடையாச்சே, நீங்கள் உங்கள் ஆர்டிக்கலை அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து எழுதியிருக்கீங்களேன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். ஒருத்தருட்ட திறமை இருக்குது, அந்த திறமை நான் உணர்ந்தேன், நான் மற்றவங்களுக்கு சொல்லணும் இல்லையா. அந்த இன்னும் நிறைய விஷயங்கள் பற்றி சொல்லிகிட்டே இருக்கலாம். அதனால் இந்த பழமையும் பாதுகாத்து அதே சமயத்தில் புதுசாக என்ன இருந்தோ அதை நீங்கள் செஞ்சுட்டு வரலாம். இன்றைக்கி அந்த எலக்ட்ரானிக் லூம்ஸ்ன்றது எனக்கு இன்னும் கூட புரியல, ஒரு நாள் போய் தறியை பார்த்தா எனக்கு புரியும்னு நினைக்கிறேன். அது மாதிரி எவ்வளவோ வந்துருத்து முன்ன மாதிரி கஷ்டம் இல்லைன்னு சொல்கிறாங்க. அதனால் ப்ரொடக்ஷன் அதிகம் கூட செய்ய முடியும். நம்பர் ஆஃப் டிசைன்ஸ் முன்ன மாதிரி 3 சிலைக்கு ஒரு காத்துருக்கோன்னா அடுத்த சிலைக்கு டிசைன் மாத்திரம் இவ்வளோ வசதிகள்லாம் வந்திருக்கு. அதேமாதிரி கம்ப்யூட்டர் மூலியமாகவே இந்த என்ன சொல்கிற கலர்ஸ் காம்பினேஷன் போடுறதெல்லாம் ஈஸியாக போடலாம். முன்னெல்லாம் அப்படி இல்லை, உட்காந்து இந்த அவுன்ஸ் இதை வச்சுட்டு இப்படி ஒரு பொடி போட்டுன்னே வருவாங்க. இப்போ அதெல்லாம் பல மாதிரி இருக்கிறனால இன்னும் நீங்கள் இன்னும் பெரிய அளவில் செய்ய முடியும் என் மனசில் படுறது. நீங்கள் உங்களால் செய்ய முடியும். நீங்கள் வந்து ரூபா உங்களுடைய கூலி லாபம் ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுட்டு இந்த பழம் பெருமையான சில விஷயம் நம்மகிட்ட இருப்பாருங்க, அது மறையாமல் நம்ம அடுத்த ஜென்ரேஷன் கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் பாடுபடணும்னு உங்களை கேட்டுக்கணும்.